கொரோனா நோய் தொற்று தொடர்பாக காரைக்கால் அரசு மருத்துவமனை பொது மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் அருண் அவர்கள் வழங்கும் தகவல்கள். கொரோனா வைரஸ் அப்படின்னு நம்ம காமனா சொல்லக்கூடியது, இது வந்து சார்ஸ் கோவி டூ அப்படிங்கிற வைரஸாவே ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. அது உருவாக்குற நோய் வந்து கோவிட் 19 அப்படிங்கிற நோய் நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு வைரஸ் வியாதி. வைரஸ் வியாதி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொதுவான குணாதிசயம் இருக்கும். ஒரு மக்கள்ல இருந்து இன்னொரு மக்களுக்கு பரவுற வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த வைரஸ் நோய்கள் எல்லாமே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு மருந்துக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஒரு உறுதியான மருந்து கொடுத்து அதை குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜஸ்ல அது இருக்காது. நம்ம உடல்ல உள்ள எதிர்ப்பு சக்தி ஆக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஜென்ரல் கியூர் கிடைக்கும். இது வந்து எல்லா வைரஸ் வியாதிகளுக்கும் ஒரு பொதுவான விஷயம். ஆனா இந்த வைரஸ் வியாதியை பத்தி நம்ம ஏன் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு புத்தம் புதிய வைரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல உள்ள அந்த ஜெனட்டிக் கண்டென்ட்ஸ் அது எல்லாமே வந்து முற்றிலும் ஒரு புதிய தோற்றத்துல இருக்கு. அதனால அது வந்து மனுஷனுக்குள்ள நுழையும் போது வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து அதை சரியா கையாள முடியாம உடல் வந்து கொஞ்சம் இனிஷியலா வந்து கொஞ்சம் திணறுது. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா வந்து இந்த வைரஸ் எந்த பாயிண்ட்ல என்ட்ரி இருந்தாலும் கண்ணு வழியா மூக்கு வழியா செக்ரேஷன்ஸ் வழியா உள்ள போகுது. பட் போய் அது ஃபைனலா எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிராங்கியல் டியூப்ஸ் மூச்சு குழாய்கள்ல தான் இது வந்து ஆக்ட் ஆகுது. அங்க இருக்கிற செல்ஸ்ல இந்த வைரஸ் உட்காந்து அந்த இடத்துல இதோட ஆக்ஷன் இருக்கும்போது அங்க ரெப்ளிகேஷன் இல்ல அதுல உள்ள டேமேஜஸ் அப்படின்னு வரும்போது உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் சரியா கிடைக்காம நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வருது, மூச்சு திணறல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. நம்ம ஹேண்டில் பண்ற எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இல்லை. ஸோ அதனால வந்து அதோட வேகமா பரவுது. ஒரு மக்கள் இன்னொரு மனிதனுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் ஒருத்தட்டேந்து மூணு பேருக்கு இந்த மாதிரி அந்த அதோட பரவுற தன்மை அதிகமா இருக்கு. அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியா உள்ளவங்க, நேச்சுரலாவே எதிர்ப்பு சக்தி குறைவா உள்ளவங்கன்னு பாத்தீங்கன்னா, வயதானவர்கள், குழந்தைகள், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதோட பாதிப்பு அதிகமா இருக்கு. அது இல்லாம சுகர் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ், கார்டியாக் பேஷண்ட்ஸ், பல்லீரல் ப்ராப்ளம் உள்ளவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ், அந்த கீமோதெரப்பியில இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த எதிர்ப்பு சக்தி ஒரு குறைபாடு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வைரஸோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். இதனாலதான் இந்த வைரஸ் நம்ம வந்து ஒரு உயிர்கொல்லி வைரஸா பார்த்து இன்னைக்கு வந்து ஒரு 2-3 வாரம் வந்து லாக்டவுன் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த வைரஸோட ஒரு வீரியம் தான். கொரோனா வைரஸ் வியாதியில வந்து நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்ம கண்ட்ரி எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, நம்ம பகுதி எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறது ஒரு காமனான ஐஎம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு க்வெஸ்சன். இப்ப வந்து நம்ம ஸ்டேஜ் 2ல இருந்து ஸ்டேஜ் 3 போயிட்டோமா, அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு டவுட்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு கிளீன் டிமார்கேஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் சோஃபார் நமக்கு ரீஜன்ல நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிப்போர்ட் எந்த கேசஸ்க்குமே இல்லை. நாளுக்கு நாள் இந்த வந்து தொற்று வந்து அதிகமாகிட்டே போகுது, இந்த எண்ணிக்கை கூடகிட்டே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து அந்த டிபெண்ட்ஸ் ஆன் த இன்குபேஷன் பீரியட். புது வைரஸ் வியாதி, அதனால வந்து இதோட இன்குபேஷன் பீரியடுமே வந்து இது வந்து ஒரு வைட் வேரியேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். குறைந்தபட்சமா 3-5 நாட்கள்ல வந்து இதோட சிம்டம்ஸ் ஆரம்பிக்குது, அதிகபட்சமா 14 நாட்கள், 20 நாட்கள், 28 நாட்கள் வரைக்கும் கூட அந்த சிம்டம்ஸ் ஆன்செட் வந்து இருக்கலாம். ஸோ ப்ரீவியஸா நெகட்டிவா இருந்தது, ஃபீவர் இருக்காது, அவங்களுக்கு வந்து ஒரு 5 டேஸ் கழிச்சு ஃபீவர் வரலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் வந்து தேவையில்லாம வெளியில போறது, தேவையில்லாம சந்திப்புகள், இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு ஃப்ரீக்வெண்டா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். தவிர்க்க முடியாம வெளியில போகும்போது மாஸ்க் யூஸ் பண்றது, இந்த நேரத்துல பொறுப்புணர்வோட நடந்துக்கணும். இதுதான் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். கொரோனா நோய் தொற்று தொடர்பாக காரைக்கால் அரசு மருத்துவமனை பொது மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் அருண் அவர்கள் வழங்கிய தகவல்கள்.